மூன்று நாள் பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி நாளை தமிழகம் வருகிறார். மக்களவைத் தேர்தல் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள சூழலில் நாளை மாலை பிரதமர் மோடி கன்னியாகுமரி வருகிறார். திருவனந்தபுரத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் கன்னியாகுமரி வரும் பிரதமர் அங்கிருந்து கார் மூலம் குமரிமுனை செல்கிறார். மாலையில் பூம்புகார் கப்பல் போக்குவரத்து படகு மூலம் நடுக்கடலில் இருக்கும் விவேகானந்தர் மண்டபத்திற்கு சென்று அங்கு பிரதமர் நரேந்திர மோடி தியானத்தில் ஈடுபடுகிறார். ஜூன் 1 வரை விவேகானந்தர் நினைவு மண்டபத்தில் தியானம் செய்யும் பிரதமர் பின்னர் கன்னியாகுமரியிலிருந்து புறப்பட்டு திருவனந்தபுரம் வழியாக புதுதில்லி செல்கிறார். கடந்த தேர்தலின் போது பிரதமர் இமயமலைக்கு சென்றிருந்தார். இம்முறை குமரிமுனையில் உள்ள விவேகானந்தர் நினைவு மண்டபத்தில் தியானத்தில் ஈடுபடுகிறார். பிரதமர் மோடியின் கன்னியாகுமரி வருகையொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. இதனையொட்டி ஒத்திகை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதற்காக இந்திய ராணுவத்தின் ஹெலிகாப்டர் ஒன்று திருவனந்தபுரத்தில் இருந்து கன்னியாகுமரி அரசு விருந்தினர் மாளிகைக்கு கொண்டுவரப்பட்டது. பிரதமர் வரும்போது அவர் ஹெலிகாப்டரிலிருந்து எப்படி இறங்குவாரோ அதுபோன்ற ஒத்திகை நடைபெற்றது. ஊழலை அடியோடு அகற்ற 10 பாஜக அரசு நடவடிக்கைகள் எடுத்துள்ளதாக பாஜக மூத்த தலைவரும் பிரதமருமான நரேந்திர மோடி கூறியுள்ளார். மேற்குவங்க மாநிலத்தின் பசிர்ஹாத் தொகுதியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் ஊழலை சிறிதும் தாம் சகித்துக் கொண்டதில்லை என்று கூறினார். காங்கிரஸ் கட்சிக்கும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் சாமானிய மக்களை பற்றி கொஞ்சமும் கவலை கிடையாது என்று கூறிய அவர் அக்கட்சிகளுக்கு தங்களை பற்றி மட்டுமே கவலை என்று கூறினார். மேற்குவங்க மாநிலத்தின் மத்துவா சமுதாயத்தினருக்கு குடியுரிமை திருத்த சட்டத்தின் கீழ் குடியுரிமை வழங்கப்பட்டு வருவதாக கூறிய அவர் இந்த சட்டம் யாருடைய குடியுரிமையையும் பறிக்காது என்றும் தெரிவித்தார். தமது அரசின் கீழ் பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் நடவடிக்கைகள் தொடர்வதாக நரேந்திர மோடி கூறினார். இதைத் தொடர்ந்து கொல்கத்தாவில் நடைபெற்ற வாகன பேரணியிலும் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டார். சாலையின் இருமருங்கிலும் ஏராளமான மக்கள் அவரை உற்சாகத்துடன் வரவேற்றனர். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள நரேந்திர மோடி கொல்கத்தா தம்மை வென்றுவிட்டதாக கூறியுள்ளார். இன்றைய வாகன பேரணி தமது நெஞ்சில் நீங்காமல் நிறைந்திருக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். பின்னர் மேற்கு வங்கத்தில் உள்ள ராமகிருஷ்ணா மடத்திற்கு சென்று பிரதமர் தியானம் மேற்கொண்டார். ஹரியானா மாநிலம் சோனிபத் மாவட்டம் ராய் தொழிலக பகுதியில் ரப்பர் தயாரிக்கும் தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இதில் 5 படுகாயம் உற்றதாகவும் 40 மேற்பட்டோர் காயமடைந்தனர் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. அனைவரும் அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. மகாராஷ்டிர மாநிலம் பல்கர்யாட் பகுதியில் ஒரு சரக்கு ரயிலின் 6 எதிர்பாராத விதமாக தடம் புரண்டன. இதனால் குஜராத்திலிருந்து மும்பை வரும் ரயில் சேவையும் உள்ளூர் ரயில் சேவையும் பாதிக்கப்பட்டது. இதனால் தாகனூர் ரோடு விரார் இடையே பல்வேறு ரயில்கள் ரத்து செய்யப்பட்டன. கான்பூர் மும்பை சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ், சூரத் பாந்த்ரா டெர்மினஸ் எக்ஸ்பிரஸ் உள்ளிட்ட பல்வேறு ரயில்கள் பகுதியாக ரத்து செய்யப்பட்டன. ரயில்வே நிர்வாகம் சார்பில் உதவி எண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன என்று மேற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. பூரி ஜெகநாதர் ஆலயத்தின் ரத்தின ஆபரணங்களை பிஜு ஜனதா தளம் அபகரித்துவிட்டனர் எனவும் ஒடிசாவில் பாஜக ஆட்சி அமைந்தவுடன் ஊழலில் ஈடுபட்டவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் எனவும் பாஜக மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான அமித்ஷா தெரிவித்துள்ளார். ஒடிசாவின் ஜெய்ப்பூரில் நடைபெற்ற தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் ஜெகநாத் ஆலயத்தின் மகாபிரபு ரத்தின ஆபரணங்கள் குறித்த அறிக்கையை வெளியிட வேண்டும் என்றார். மேலும் ஆபரணங்கள் வைக்கப்பட்டுள்ள அறையின் சாவிகள் எங்கே என்று அம்மாநில முதலமைச்சர் நவீன் பட்நாயக்கிடம் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் ஒடிசாவில் நிதி நிறுவன மோசடியில் ஈடுபட்டவர்களுக்கும் தண்டனை பெற்றுத்தரப்படும் என்றும் அமித்ஷா உறுதியளித்துள்ளார். மக்களவைத் தேர்தலில் இந்தி கூட்டணி வெற்றி பெற்றால் ஜூன் 5 பிறகு ஏழை பெண்களின் வங்கிக் கணக்கில் மாதந்தோறும் 8,500 நேரடியாக பணப்பரிமாற்றம் செய்யப்படும் என காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் மகாலட்சுமி திட்டத்தின் கீழ் ஏழை பெண்களுக்கு நிதி உதவி வழங்கப்படும் என்றார். இந்தி கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் ஜூலை 5 ஏழை பெண்களின் வங்கிக் கணக்கில் 8,500 நேரடியாக செலுத்தப்படும் என்று கூறினார். காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள அம்சங்கள் குறித்து அவர் விளக்கினார். தொழிலதிபர்களுக்கு உதவும் அரசாக பாஜக கூட்டணி அரசு திகழ்ந்ததாக கூறிய ராகுல்காந்தி ஏழை மக்களின் நலனில் அக்கறை செலுத்தவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அரசியலமைப்பு மாற்றியமைக்கப்படும் என்றும் ராகுல்காந்தி குறிப்பிட்டார்.